ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு வச்சுக்கிட்டேன் வந்து ரிக்ன்ற ஒரு மிஷின் வந்து வரப்போகுது. அது வந்த பிறகு வந்து இந்த குழந்தை வந்து ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அது சீக்கிரமாக வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சீக்கிரன்றது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வந்திருக்குது. ஏன்னா அது மிகப்பெரிய வாகனன்றதுனால அங்கே வர ஒரு டிராஃபிக்கோ இல்லை அங்கே உள்ள ஒரு ரோடு சிஸ்டமோ சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஃபைனலாக. அதுக்கு பிறகு அதுவும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு. வந்து சேர்ந்த பிறகு அங்கே அந்த குழந்தை இருக்கிற பள்ளத்திலிருந்து ஒரு 3 மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு குழி தோண்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. குழி தோண்ட ஆரம்பிச்ச பிறகு வந்து அவங்க ஒரு 20 அடி ஆழத்துக்கு போகும்போதே வந்து நிறைய பாறைகள் வந்து அங்க மாட்டி இருக்குது. அங்க இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அங்க தொலை போடவே கஷ்டமா இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல அந்த பிளேடும் வந்து சரியில்லாத உடனே உடனே சீக்கிரமா டேமேஜ் ஆயிடுதுன்றாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாறைகள் அங்க உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க. அதே மாரி வந்து அந்த குழந்தைய காப்பதற்காக தொலைவிட்டு தான் போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுஜித் வந்து அவரோட உயிருக்காக போராடி நிற்கிறாரு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நேற்று வரைக்கும் வந்து மூச்சு வருது, அதே போல குழந்தை வந்து நல்லா தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க சொல்லிட்டு வந்து பாடி டெம்பரேச்சர் நார்மலா இருக்குது, ஆனா வந்து சுஜித் வந்து பயங்கர நிலைமையில தான் இருக்கிறான். அதனால வந்து எல்லாரும் ப்ரே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு நான் ப்ரே பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நேற்று வரைக்கும் எல்லாருமே ப்ரே பண்ணாது, இன்னைக்கு வரைக்கும் ப்ரே பண்ணி தான் இருக்கிறோம். இந்த தீபாவளி எல்லாருக்குமே வந்துருச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் தீபாவளி வந்து யாருமே மறக்கவே முடியாத ஒரு தீபாவளியா இருக்கும், யாருமே செலிப்ரேட்டே பண்ணாத ஒரு தீபாவளியா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம நாட்டிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி எல்லாருமே அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய காரணம் ரெண்டு இருக்குது. ஒன்னு வந்து மக்கள் மத்தியில் உள்ள ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்குது, ஒரு விழிப்புணர்வு இருந்ததான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும். விழிப்புணர்வே இல்லாம இருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரி விஷயம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்டீங்கன்னா தெரியாம தான் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குது, அதை பத்தி நமக்கே தெரியாம தான் இருந்திருக்குது. இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பிறகுதான் வந்து நம்ம ஒன்னொன்று நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்கிறோம், வேற ஏதாவது போர்வெல்ல குழந்தைங்க மாட்டி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்கிறோம். அது வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போதான் நம்ம தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி பஞ்சாப்ல நடந்திருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த சைனாலையும் நிறைய விஷயம் நடந்திருக்குது, ஆனால் அவங்க உடனே உடனே மீட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பாக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ இவ்வளவு பிரச்சனை நமக்குள்ள நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் தான் சொல்லி ஆகணும் நேத்தே வந்து நான் ஒரு மூணு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த கவர்மெண்ட் தான் முற்றிலுமா சொல்லி ஆகணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ ப்ரே ஃபார் சுஜித் அப்படி சொல்லி சொல்றாங்கல்ல, இதே வந்து ஒரு ஆக்டரோட குழந்தையோ அல்லது ஒரு கட்சிக்காரனோட குழந்தையோ அல்லது வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துல உள்ள ஒருத்தவங்களோட குழந்தையோ அந்த இடத்துல விழுந்து இருந்துச்சுன்னா இந்நேரம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது வ
பெரிய இயந்திரத்தை உடனே கூட வர வச்சு அவன் அந்த குழந்தைய மீட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அதை மட்டும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப சாதாரண ஒரு குழந்தை தானே, இது வந்து ஒரு ஏழை விவசாயிய குழந்தை தானே, இதனால வந்து என்ன வந்துட போகுது நமக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதையும் அரசியலாக்கி இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லி போராடிதான் இருக்காங்க. இன்னொரு கருத்து என்னன்னு சொல்லி வந்து, நேத்தே இந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்துட்டு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னால அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தா இருக்குது. 30 அடியில இருக்கும்போது அந்த குழந்தைய உங்களால காப்பாற்ற முடியும் போது அந்த குழந்தை இப்ப 100 அடிகிட்ட வரைக்கும் இருக்குது. 100 அடியில போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நீங்க இந்த பக்கம் தொலை போடும்போது அந்த பக்கம் அந்த குழந்தையோட இதெல்லாம் ஃபுல்லா டைட் ஆயிடும். இதை நம்ம நேத்தே பேசணும்தான் ஃபுல்லா டைட் ஆயிடும். டைட் ஆன பிறகு அந்த குழந்தை என்ன ஆகும், ஆல்ரெடி அந்த குழந்தை வந்து அன்கான்சியஸ் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிரீத் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவுதான் நீங்க ஆக்சிஜன் மேல இருந்து அனுப்பி இருந்தாலுமே கூட நார்மலா சுவாசிக்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பா. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் உள்ள குழந்தை எந்த மாதிரி ஆக்சிஜன் தேவைப்படும் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா மட்டுமே தான் வந்து அந்த குழந்தை கொஞ்சமா தான் போய் சேரும். ஏன் சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபுல் டோட்டலா ஏர் இருக்காது, ஃபுல்லா ஒரு எம்டி வெசலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. அந்த இடத்துல அந்த குழந்தை எப்படி உயிருக்கு போராடி நிக்குது சொல்லி சுத்தமா நினைச்சு கூட பாக்க முடியல. நமக்கு ஒரு இருட்டு ரூம்லயோ இல்ல ஏதோ ஒரு இருட்டான ஒரு இடத்துல இல்ல ஒரு பள்ளத்திலயோ இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால இருக்கவே முடியாது. அந்த குழந்தை 2 நாளா உயிருக்கு போராடினா இந்த பள்ளத்துல மாட்டி நிற்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசா வலிக்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பா இதை பார்க்க வேண்டிய எல்லாருமே வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணதுனால நீங்க என்னடா வந்துட போகுது, நான் ப்ரே பண்ணதால என்னடா வந்துட போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா நேத்து கூட நிறைய பேர் எனக்கு கேட்டுதான் இருந்தாங்க. நம்ம ஷேர் பண்றதுனாலே நம்ம இதை பத்தி பேசுறதுனாலே நிறைய பேர் ஒரு அவேர்னஸ் போய் சேரும். ஏன்னா அடுத்ததா வேற சுத்தி தந்தா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ண சொல்றோம், அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அதை விட்டு நம்ம பேசினா என்ன தீர போகுது, நம்ம இது ஷேர் பண்ண என்ன தீர போகுது, நம்ம ப்ரே பண்ண என்ன தீர போகுது, அதுக்குள்ள மிஷின் எல்லாம் இருக்கணுமே, அதுக்குள்ள ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தா தானே இதெல்லாம் முடியும், அப்பெல்லாம் நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க பண்றாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இதை ஷேர் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதிகமான மக்கள் எதை பேசுறாங்களோ, அதிகமான மக்கள் எதை ட்ரெண்ட் பண்றாங்களோ அது வந்து கண்டிப்பா இந்தியா ஃபுல்லாவே திரும்பி பார்க்கும். திரும்பி பார்க்கும்போது இதுக்குண்டான ஒரு ஆவணங்கள் வந்து நமக்குண்டான ஒரு அரசு வந்து கண்டிப்பா எடுத்து முன்வைக்கும் அப்படின்னு
அப்படின்ற விஷயமா தான் நான் கருதுறேன். இதுக்கும் மேல சுஜித்தை பத்தி எனக்கு பேச எனக்கு தோணல. ஏன்னா வந்து நான் அடுத்த வீடியோ எப்படி மேக் பண்ண நினைச்சேன்னா, சுஜிதா வந்து நல்லபடியா மீட்டுட்டாங்க, உயிருடன் திரும்பிட்டான் பையன் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் மேக் பண்ணலாம் அப்படின்றத வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. எக்ஸாக்டா சொல்ல போனா இப்ப 5:40 ஆகுது, கரெக்டா 2 மணி நேரம் கிட்ட, சாரி 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு அந்த குழந்தை உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு. இப்ப வரைக்கும் அந்த புள்ள என்ன பண்றானே தெரியல. அந்த அம்மாவை தேடி இருக்கும், அந்த குழந்தை அப்பாவை தேடி இருக்கும், பால் கேட்டிருக்கும், தண்ணி கேட்டிருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன நிலைமை உள்ளுக்குள்ள இருக்குதுன்னே சொல்லி தெரியல. அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வரணும், அவங்க தாய் தந்தையோட சேர்க்கணும், ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். அந்த குழந்தைய பார்த்த பிறகு மட்டுமே தான் உங்க எல்லாருக்குமே தீபாவளி, எனக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பை.